Vanakkam, welcome to Kumari's Home Cooking. Today I am going to cook fish molly curry. It is a Kerala recipe. I'm going to cook this and you need about, I'm having about 1/2 kg of fish, kingfish, and I season with salt and turmeric. In the 1/2 kg meenu manjalum manjal thoolum uppum pottu season pannirken. Inno naan pepper inno pepper mix pannom. Pepper idu vandu thengana potruken. 1 tablespoon pepper, appuram konjam 2 tablespoon lemon juice. So I'm going to season the fish with the 1 teaspoon of pepper, some coconut oil, and I already add the turmeric and the salt in the fish. So actually ellam onna da potu mix pannom, but modale mix panniten. So neenga manja thoolu enna lemon juice ella onna potu கலந்து அப்புறம் செய்யுங்க. நான் தனியாக போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஷேலோ ஃப்ரை, ரொம்ப டீப்பாக ரொம்ப எண்ணெய் ஊற்றி பொறிக்க வேணாம். சும்மா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கணும், அரை பொரியலாம். இது வந்து கேரளா ஸ்டைல் கோகனட் மாலி ஃபிஷ் மாலி கறி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு 1/2 hour வச்சுருப்போம். ஓகே, இந்த ஃபிஷ் மாலி கறி குக் பண்ண உங்களுக்கு தேவையானது 3 மீடியம் சைஸ் ரெட் ஆனியன். யூ நீட் 3 மீடியம் சைஸ் ஆஃப் ரெட் ஆனியன், ஒரு 10 பல்லு பூண்டு ஸ்லைஸ்ட், ஒரு கொஞ்சம் இஞ்சி ஸ்லைஸ்ட், ஒரு 10 பச்சை மிளகா, 2 கீரிக்குங்க. யூ நீட் கார்லிக் like 10 pods, slice them, some gingers chopped, and 10 green chilies, and tomatoes. The 2 tomatoes I'm going to cook, the rest I'm going to keep for garnish. The 2 medium tomato cook panna poren, adu micham adu vandu garnish panna, adhaavadhu mele alaga vadiva vekka. Avaram ungalku theviyana thenga pal, idu thick, idu thanni thenga pal. ஓகே, நம்ம இப்போ மீனை பொறிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, நான் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். நம்ம கேண்டு ஷெலோ ஃப்ரை த ஃபிஷ். இப்போ நான் மீனை பொறிச்சு எடுக்க போகிறேன். ஓகே, ஷெலோ ஃப்ரை எண்ணெய் ரொம்ப வேணாம், கோகனட் எண்ணெய் தான் பாய்க்கணும். கோகனட் ஆயில் அரை பொரியல் எடுத்தால் போதும், 1/2 teaspoon, பிகாஸ் வி கோயிங் டு புட் இட் இன் தி கிரேவி லேட்டர். கோகனட் மில்க் this for 3 minutes and then take it off. Okay, half cook ayidu edukuren. ஓகே, நான் மீனை பொறிச்சு எடுத்துட்டேன். டூ த அதர் மெத்தட்,
இப்போ இஞ்சி இங்கே இருக்கு அனுப்பு இந்த ஜிஞ்சர் கார்லிக் அனியன் அண்ட் கிரீன் சில்லி வி கோயிங் டு குக் ஆல் ஆஃப் தெம் அன்டில் இட்ஸ் டன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் லைக் இன் லைட் ப்ரௌன் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணுன்னு தென் மற்றது ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம ஆடிங் சம் கறி இப்போ நான் ஒன் மீடியம் டொமேட்டோ தான் போடுறேன் ரொம்ப போடல கரம் மசாலா One teaspoon and cook this for 2 minutes. So one medium tomato matana porno, rubber porna. You go to conjure any power in sugar porno, no sugar porna. I think tanga palle sugar. I'm not adding any sugar, I'm adding coconut milk, it will be sweet. Okay, this is coconut second milk. This is the second milk of the coconut milk because I didn't buy the ready-made, I used the coconut, grated coconut. I squeezed the thick milk and then this is the second part of the milk. And I'm going to add half teaspoon of turmeric powder, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க, அரை டீஸ்பூன் டர்மரிக், ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட், ஃபிஷ்லேயும் சால்ட் இருக்கு பார்த்து போடுங்க. 1 டீஸ்பூன் இல்லைனா முதல் 1 டீஸ்பூன் போட்டு பாருங்கள் பட்டுலன்னா போட்டுருங்க. ஓகே நாவ் ஐம் ஆடிங் த ஃபிஷ். இப்போ அந்த மீனை நான் போட போகிறேன். அடுப்பை குறைச்சிட்டு மீனை போடுங்க. மீனை கரண்டியில் கொண்டாடிங்க, சும்மா தேங்காய் பாலை போடணும், முறை பாலை ஊற்றிட்டு அப்படியே சும்மா இப்படி ஷேக் பண்ணணும். டோன்ட் யூஸ் அ ஸ்பேட்டுலா ஆர் ஸ்பூன் டு ஸ்டர், ஜஸ்ட் கிவ் அ ஷேக். ஆஃப்டர் 1 மினிட் ஆட் த கோகோனட் மில்க். Because the fish will break, so I'm trying not to use a spoon. This is the first coconut milk. Remember to use coconut oil for cooking. So bring it to a light boil. கொஞ்சம் கொதிச்சோடனே அடுப்பு அடைச்சிருங்க, ஏன்னா மீன் உடைஞ்சிரும். இது தேங்காய் பழம்
ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. டோன்ட் பாயில் இட், லெட் இட் பாயில், ஜஸ்ட் ஒன் பாயில், தட்ஸ் இட். இப்படி தான் நீங்கள் ஷேக் பண்ணணும். இப்படி ஷேக் பண்ணால் தான் அந்த மீன் உடையாது. கரண்டி போச்சிங்கன்னா உடைஞ்சிரும். ஓகே, ஜஸ்ட் ஷேக் இட் அண்ட் ஐம் கோயிங் ஆஃப் த ஸ்டோவ். கொஞ்சம் கொதி வந்துருச்சு, அடைச்சிட்டேன். இப்போது கருவேப்பிலை உங்களுக்கு என்ன கார்னிஷ் வேணுமோ போடுங்க. ஓகே, நான் டொமேட்டோ மேலே போடுறேன், சூட்டிலே வந்துடும். ஓகே, திஸ் இஸ் மை ஃபிஷ் மாலி கறி. ஐ ஹோப் யூ கைஸ் வில் ட்ரை. My fish molly curry is done and it's really delicious and it's not that spicy. Isn't that nice? I hope you guys will try in the fish molly. Try பண்ணி பாருங்க, Kerala style. எங்கள் sister-in-law கொடுத்த ரெசிபி. ஓகே, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஐ ஹோப் டு சீ யூ கைஸ் அகெயின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.